ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வெயில் நேரத்தில் குடிக்கிறதுக்கு ரொம்பவே சில்லுன்னு ரோஸ் மில்க் எப்படி வீட்டிலேயே ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி பாருங்கள் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் ஒரு லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் அதாவது தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்கான பாலாக எடுத்திருக்கேங்க இப்போது இந்த பாலை வந்து நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம் அதாவது நான் சேர்த்துருக்கக்கூடிய ஒரு லிட்டர் பால் வந்துட்டு அரை லிட்டர் ஆகிற அளவுக்கு நல்லா திக்காக வர மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம் நார்மலாக பார்த்திங்கன்னா பால் வந்து அப்படியே கொதிக்க வச்சுட்டு ரோஸ் மில்க் பண்ணுவாங்க ஆனால் அதை விட இந்த மாதிரி நல்லா திக்காகிற அளவுக்கு காய்ச்சிட்டு செய்யும் போது நமக்கு நல்லா க்ரீமியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போது இந்த பால் வந்து நமக்கு நல்லா கொதித்து நமக்கு நல்லா திக்காகி வரட்டும் பாருங்கள் நான் சேர்த்த ஒரு லிட்டர் பால் நல்லா அரை லிட்டர் ஆகிற அளவுக்கு நல்லா திக்காக நான் காய்ச்சிட்டேன் இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே ஆற வச்சுருவோம் நல்லா சில்லுன்னு ஆரட்டும் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சப்ஜா சீட்ஸ் எடுத்திருக்கேங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையில்லன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ஊற விட்டுருவோம் அந்த சீட்ஸ்லாம் நமக்கு நல்லா ஊறி வரட்டும் இது சேர்த்து குடிக்கும்போது நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் பால் வந்து நமக்கு நல்லா சில்லுன்னு ஆறிடுச்சு இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்கக்கூடிய பாலை சேர்த்துக்கலாம் கூடவே இதில் இனிப்புக்காக சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சக்கரை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நிறைய வேணாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் நமக்கு அந்த கலரும் ஃப்ளேவரும் சூப்பராக கிடச்சிரும் அடுத்ததாக சின்னஸ்க்காக இதில் நான் நாலஞ்சு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்து அரைக்கும் போது நமக்கு அந்த அரை லிட்டர் பால் வந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடச்சிரும் பாருங்கள் நான் நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதில் நிறைய பேர் வந்து ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுவாங்க அதுக்கு பதிலாக தான் நம்ம பால் நல்லா திக்காக காய்ச்சி எடுத்திருக்கோம் இல்லை உங்களுக்கு இன்னும் நல்லா க்ரீமியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்கூப் அளவுக்கு ஐஸ்கிரீம் ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய சப்ஜா சீட்ஸை ஆட் பண்ணிக்கலாங்க சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணி தான் இதை செய்யணுங்கிறதில்ல ஆட் பண்ணி நம்ம செய்யும்போது குடிக்கும்போது அது வாயில் அங்கங்கே கடிப்படும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம டைரெக்டாக கிளாஸுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நமக்கு ரொம்பவே அருமையான சுவையில் ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப சில்லுன்னு ரோஸ் மில்க் ரெசிபி ரொம்ப சுலபமாக வீட்லையே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ